அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஈமானின் அனைத்து கிளைகளிலும் ஜொலித்ததை நாம் பார்க்க முடிகிறது. தனி மனிதனாக, ஒரு இறைவனுடைய நல்ல அடியானாக, ஒரு குடும்பத்தின் தலைவனாக, இறைவனுடைய உண்மையான தூதராக, அந்த தூதத்துவத்தில் இறை நம்பிக்கை சார்ந்தவராக, சிறந்த போர் வீரனாக, சிறந்த ஆட்சியாளனாக, சிறந்த நீதிமானாக, சிறந்த நண்பனாக, வாழ்வில் சிறந்த வழிகாட்டியாக, பொது வாழ்விலும் சிறந்த முன்னோடியாக, தான் நேசிக்கின்ற அன்பு மனைவியரிடத்திலும் நேர்மையானவராக வாழ்ந்த ஒரு மனிதரை எல்லா சமூகத்தின் வாழ்வியலில் அத்தனை பகுதிகளிலும் அவர் மிக சிறந்த தலைவராக சிறந்து விளங்கினார். தி ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் மைக்கேல் ஹார்ட் என்ற எழுத்தாளர் ஆசிரியர் சொல்கின்றார், அவருடைய ஆராய்ச்சியின் இறுதி வடிவமாக சொல்கின்றார், அவர் விரும்பி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய இயேசுநாதரை கூட அவர் மூன்றாவது இடத்திற்கு புறந்தள்ளி வைத்துவிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் முதல் மனிதராக, அவரால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அவர் முடிவெடுக்கப்பட்ட முதல் மனிதராக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மையுடையவர்களாக இருந்து சிறந்த தலை வழிகாட்டலுடைய காட்டக்கூடிய தலைவர் யார் என்பதை புரிந்து மக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களிடத்தில் இறை நம்பிக்கையில் பலகீனம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக புரிந்தவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் நபி வழியை அவர்கள் பின்பற்றுதலே அவர்கள் வேண்டுதல் அற்றவர்களாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அல்லாஹு நல்லடியார்களே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நிகழ்ச்சிக்குள் சென்றால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். சில நிகழ்வுகள் நாம் சாதாரணமாக செய்யக்கூடியதாகவே இருக்கும், சில நிகழ்வுகள் நம்மாலும் முடியுமா என்று சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். நம்மாலும் முடியுமா, அதை யாராவது செய்ய முடியுமா என்று கேட்டால் அது மனிதர்களை அதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் நாங்களும் செய்ய முடியாத அசாத்தியமான காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள். நான் மனிதனுக்கு ஈகோ எப்பொழுது வேண்டுமானாலும் தலை தூக்கும், எப்பொழுது வேண்டாம் ஈகோ தலை தூக்கும். ஒரு கணவன் மனைவி இடத்தில் ஈகோ கொண்டவனாக இருப்பான், அண்ணன் தம்பி இடத்தில், தங்கை இடத்தில், ஒரு ஆசிரியர் மாணவனிடத்தில், அதுபோன்று ஒரு தலைவன் தன் தொண்டர்களிடத்தில் என்று எல்லா இடங்களும் ஈகோ தலை தூக்கிக் கொண்டே போகும். ஹவுலா பின் சஹ்லபா என்று சொல்லக்கூடிய நபி தோழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். எதற்காக தெரியுமா? அவர்களுடைய கணவர் தன் மனைவியை பார்த்து தாயின் முதுகை போன்று வர்ணிக்கிறார். தாயின் முதுகை போன்று வர்ணித்தால் அப்பொழுது சட்டம் என்னவென்று கேட்டால், எவன் ஒருவன் தன் மனைவியை தாய்க்கு ஒப்பிடுகிறானோ அவருடைய சட்டப்படி அவன் கணவன் மனைவி பிரிந்துவிட வேண்டும். அதுதான் சட்டமாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இது சம்பந்தமான விசாரணைக்கு வந்தபோது ஹவுலா பின் சஹ்லபாவை அழைத்து சொல்கின்றார்கள், நீயும் உமது கணவரும் பிரிந்துவிட வேண்டியதான், இது அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடித்து விட்டார்கள். அப்பொழுது ஹவுலா பின் சஹ்லபா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கிறதே, இந்த குழந்தைகளை சுமந்து கொண்டு நான் எப்படி என் கணவரை பிரிந்து வாழ முடியும் என்று சொல்லிவிட்டு இங்கோடுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்பொழுது சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் என் இறைவனிடத்திலே முறையிடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ்வின் தூதர் ஒன்று சொன்ன பிறகு நீ என்ன முறையிடுவேன் என்று கேட்கலைங்க. இங்கேதான் உண்மையான அடியான் என்பதன் அடையாளத்தை நீங்கள் ஆழமாக பார்க்கணும். நல்ல டீப்பா போனாதான் தெரியும். என்னை விட நான் இறை தூதர் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டாய் என்று கேட்காமல் சொன்னார்கள். ஹவுலாபின் சவலபா சொன்னார்கள், நான் ரப்பு இடத்திலே நான் முறையிடுவேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் வசனம் இறக்கினான், நபியே உம்மிடத்தில் விவாதம் செய்தாலே, உம்மிடத்தில் தர்க்கம் செய்தாலே அந்த பெண்ணினுடைய உரையாடலை உன் இறைவன் செவியேற்றான் என்று சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு பரிகாரமாக மாற்று சட்டத்தை வழங்கினான். இந்த ஈகோ என்பது மனிதனுக்கு எப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் தலை தூக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே அதன் மூலமாக மக்களுக்கு தன்னுடைய இறைவனுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடையார்களே, நாம் இறை சட்டம் நமக்கு ஒன்று சொல்கின்ற பொழுது அதை சர்வசாதாரணம் தூக்கி வீசக்கூடியவர்களாக நாம் இருப்போம், அதையெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரி. அதுபோன்று தோழமை இன்னைக்கு நம்ம வாழ்வில் அதிகமான ரோல் வகிப்பது நட்பு.
அந்த நட்புக்கு இலக்கணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அது இரண்டு இடத்துல பொருந்தும். ஒன்று, ஒருமுறை ஒரு போர் முடிந்து போரில் கிடைக்கக்கூடிய அன்பால் என்று சொல்லக்கூடிய போர் பொருட்கள் அதிகமாக